எப்பவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு தடவை திங்க் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும், நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் நடந்துடும். லைஃப்பில் என்ன தான் வந்துட்டு நமக்கு வந்து கஷ்டம் இருந்தாலும் லைஃப்பில் தேவைப்படுற விஷயங்களுக்கு மேலே நம்ம அதிகமாக கவனத்தை செலுத்துறதில்லை. எந்த மாதிரி கவனத்தை செலுத்துகிறோம், நம்ம வந்து வருத்தம் கவலை இந்த மாதிரி தான் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷம், அன்பு, இந்த மாதிரியான விஷயத்த தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டலாக வேறு. நாம் ஒரு விஷயத்தை நினச்சி அதிகமாக வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் இன்னும் அளவுக்கு அதிகமாக நம்மளை கஷ்டத்தில் கொண்டு போய் விடுது, மனசை வலிக்க செய்யுது. அதனால் நாம் எதை விரும்புகிறோமோ அதை ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஜஸ்ட்டு திங்க் பண்ணிவிட்டு லெட் இட் கோ பண்ணிடுங்க, விட்டுருங்க, அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். எப்போ எதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சேர்க்க வேண்டிய நேரத்தில் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கவலைகள் வேதனைகளை வந்து நம்ம கொடுக்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, நான் என்ன தான் கொடுக்கறது, நான் என்ன தான் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு பக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. ரெண்டையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு பிரபஞ்சத்தையே நீங்கள் குழப்பிடுறீங்க, கடவுளையே வந்து குழப்ப நிலைக்கு கொண்டு போய் விட்டுறீங்க. அப்போ எப்படி நடக்கும், எந்த ஒரு விஷயமும் நடக்காது இல்லை. ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை நடக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணிட்டு விட்டுருங்க. என்ன வேணாம் அப்படிங்கிறத பற்றியோ இல்லை எது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியோ நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நம்மளில் பல பேர் பண்ணக்கூடிய தப்பு அப்படிங்கிறது அதுதான், எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம நிறைய கஷ்டமான நமக்கு சோகங்கள் தரக்கூடிய விஷயங்களை தான் அதிகமாக பண்ணுறோம். இது மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்தால் எப்படி நடக்கும், நடக்காதுல்ல. நம்ம வந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜாபாக இருக்கட்டும், நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அதை அப்படியே லெட் இட் கோ பண்ணிடுங்க. தேவையான இடத்துல டைமில் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ ஒரு செடி வளர்த்தணும் அப்படின்னா அதை நட்டு வைக்கிறோம், விதை போடுறோம், அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். அது வளர்ந்து வர வரைக்கும், ஒரு பூ விடுற வரைக்கும் நாம் அமைதியாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அது வேறு வந்துருச்சா, பூ வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அதை கிளச்சி பார்க்குறதோ இல்லை பிடுங்கி பார்க்குறதோ பண்ணக்கூடாது. இல்லை நம்ம வந்துட்டு இது வளர்க்க லேட் ஆகுது, இது வளராது அப்படின்னு சொல்லி செடியை தூக்கி போட்டுட்டாலும் எப்படி நம்ம அதோட இந்த பூவை வந்து பறிக்க முடியும், பிடிக்க முடியும். ஸோ வந்து அதுக்கான டைம் நம்ம கொடுத்து தானே ஆகணும், அந்த டைம் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. நமக்கு தேவையான விஷயம் வர வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக தான் இருக்கணும். நீங்கள் பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்துக்கு தகுதியானவங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நீங்கள் எதுக்குமே வந்து ஒரு பொறுமை இல்லை, எனக்கு கடைசி வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷம் ஹாப்பியாக ஒரு உணர்ச்சி பொங்க நம்ம வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக நம்பிக்கையோட, நான் சொல்ல மறந்துட்டேன், நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த விஷயம் சீக்கிரமாக வந்து சேரும் சரியா. ஸோ அதெல்லாம் இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து நடக்கிறதுக்கு இல்லை சரியா. நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள், லேட்டிட் கோ பண்ணுங்கள், தேவையான விஷயத்தை மட்டும் நினைங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு தடவை நினச்சிட்டு விட்டுருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.